Morning students, now we are going to see Unit 5 Supplemental Leader, the day in 2889 of an American journalist. He soon got rid of those who had only useless or impracticable schemes. A few of the others received the better welcome, and foremost among them was a young man whose broad brown incident indicates a high degree of intelligence. So அங்க உள்ள போறாரு நம்ம பிரான்ஸ் பேண்டி வந்து உள்ள போறாரு பேனட் போறாரு சரிங்களா. ஸோ அங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சம் ஆஃப் த பெட்டிஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த பெட்டிஷன்ஸ்ல பார்த்தனா ஒரு சிலர் வந்து பாசிட்டிவா எதுலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அவரு ஓகே பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்றாரு. அதனுடைய கண்டினியூவேஷன் என்ன பண்றாரு பாருங்க, பெட்டர் வெல்கம். யாராச்சும் ஒருத்தர் வந்து அது ஃபியூ ஆஃப் த அதர்ஸ் வெல்கம்னா ஒரு சிலர் அதில் வந்து வெல்கம் பண்ணப்படுறாங்க, மற்ற ஒரு சிலர் வந்து அதாவது இன்டெலிஜென்ஸாக எதுலாம் இருக்கோ அவங்களுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹூ ஹேட் ஒன்லி யூஸ்லெஸ் ஆஃப் இன்பிடன்ஸ் ஸ்கீம்ஸ், ஏதாவது தேவையில்லாத அப்படின்னா அது வேணான்ட்டும், எதுலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தனா ஒரு யங் மேன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸாக ஹை டிகிரியில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சொல்கிறார். Sir, he began to, though the number of elements used to be estimated at 75, it has now been reduced to 3, as no doubt you are aware. Sir, இது வந்து நம்ம எப்படி begin, எப்படி start பண்ணோம் அப்படின்னா நம்ம estimateல, இது வந்து நம்ம இந்த சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற லாங்குவேஜ் சரிங்களா, அதனால இது கரெக்டா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த லாங்குவேஜ்ல பேசினாங்க, 75 இருந்துச்சு, இப்ப 3 ரெடியூஸ் பண்ணிட்டோம், இன்னும் அவேர் நம்மளுடைய அவேர் ஆர் அப்படின்னு நோ டவுட் அப்படின்னு சொல்றாரு. பர்ஃபெக்ட்லி பிரான்சிஸ் பெர்னட் ரிப்ளை, திரும்ப அந்த பிரான்சிஸ் பெர்னட் வந்து ரிப்ளை பண்றாரு என்னன்னு பாருங்க. வெல் சார், ஐ எம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் த ரெடியூசிங் த 3 to 1. இஃப் ஐ டு நாட் டேர்ன் அவுட் ஆஃப் மணி ஐ வில் ஹாவ் சக்சீட் இன் 3 weeks. ஆல்ரெடி வந்து அதை கம்மி பண்ணியிருக்காங்க, 75 இருக்கிறத 3 கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 3 weeks தான் நான் வந்து மாற்ற முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும், 3 to 1, அந்த 3 ஒன்னா வந்து மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சஜஷன் அவர் கொடுக்குறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறாரு. தென் சார் ஐ ஷல் ரியலி ஹாவ் டிஸ்கவர்டு த அப்சல்யூட், நான் கரெக்டான ரியலாக வந்து அப்சல்யூட்டாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ரிசல்ட் ஆஃப் த டிஸ்கவரி, அதனுடைய அந்த டிஸ்கவரியுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. It will be to make the creation of all forms of matter easy, stone, wood, metal, forbin. இதனுடைய creation, இதனுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தனா ஸ்டோன், வுட், மெட்டல், ஃபர்பின், இந்த மாதிரி எல்லாமே வந்து கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றார். Are you saying you are going to be able to construct a human being? நீ என்ன சொல்ற, அப்ப நீ வந்து ஒரு ஹியூமன் பீயிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறியா, உருவாக்க போறியா அப்படின்னு கேக்குறேன். கம்ப்ளீட், த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி த சோல். ஆமா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சோல் மட்டும், இப்ப நம்ம ரோபோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சோல் மட்டும் அது கிடையாது, ஆன்மா மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே இருக்கு. பிரான்சிஸ் பெர்னட் அசைன் த யங் ஃபிலோ டு த சயின்டிபிக் எடிட்டோரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் திஸ் ஜேர்னல். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பர்சன், அந்த யங் இன்டெலிஜென்ட் வந்தார் இல்லையா, அவர் வந்து பிரான்சிஸ் பெர்னட் அசைன் பண்றாரு. எதுக்குன்னா சயின்டிஸ்ட் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்ல அவரை சைன் பண்ணி ஒரு ஒர்க் கொடுக்கிறார். The second inverter using as a basic some old experiment that dated from the 19th century had the idea of moving a whole city in a single block. He suggested as the demonstration the two of the staff situated 15 miles from the sea, after conveying to on the rail down to the shore, he would transform in it into a seaside resort. Francis Bernard, attracted by this project, agreed to take the half share in it. So அவர் என்ன செகண்ட் இன்வெர்டர், ஃபர்ஸ்ட் இன்வெர்டரை தான் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒர்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணாரு, செகண்ட் இன்வெர்டர் வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 19th century அந்த ஒரு சிங்கிள் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிட்டியை வந்து ஒரு பிளாக்காக எடுத்து அங்கிருந்து அப்படியே ஃபுல்லாக தூக்கி இன்னொரு ஒரு இடத்துல மாற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ண. இப்போ கூட நம்மளுக்கு நிறைய மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோவில் அந்த மாதிரி நிறைய பிளேசஸில் மூமெண்ட் ஹவுஸ் அப்படின்றாங்களே, அதை வந்து நம்ம ஆத்த 2889 அப்போவே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி திங்க் பண்ணவும். He suggests as a demonstrate the town of Saf situated 15 miles from the sea. அவர் என்ன பண்றாரு, அந்த Saf அப்படிங்கற ஒரு டவுன்ல இருக்க அந்த பிளேஸ அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு ரயில் மூலமா சீல எடுத்துட்டு போறோம், எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கற ஒரு சஜஷன் அவர் சொல்றார் அந்த ஷோர்ல.
பிரான்சிஸ் பெர்னட் அட்டட் பை திஸ் ப்ராஜெக்ட் அக்ரி டு டேக் ஆஃப் ஷேர் இன் இட். இந்த ஆஃப் ஷேர் இன் இட் அப்படின்னா ஆஃப் ஆஃப் த ஷேர். இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் பட் வந்து மணி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அவங்க என்ன பண்ண ஆஃப் ஆஃப் த ஷேர் நான் கொடுத்துறேன் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பிரான்சிஸ் பெர்னட் சொல்கிறார். The proposals heard and dealt with Francis Bennett went to the stretching himself out in the easy chair in the auditional room. Then pressing a button, he was put into the communication with the central concrete. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த டீல்லாம் முடிச்சுட்டு பிரான்சிஸ் பெர்னட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டிச்சிங் சேரில் சிட் பண்ணுறாரு. அந்த ஆடிஷ்னல் ரூம், அதாவது அங்கே தனியாக ஒரு ரூம் இருக்கணும் இல்லையா, அங்கே ஈஸி சேரில் நல்லா அப்படியே சாஞ்சி படுக்கிற மாதிரி உட்காராரு. பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரு, அங்கேருந்து சென்ட்ரல் கான்க்ரீட்டில் கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஸோ பிஸி அ டே வாட் சாம் ஹி ஃபவுண்ட் இன் த ஒர்க்ஸ் ஆஃப் அவர் கிரேட் மாஸ்டர் பேஸ்ட் ஆன் த சீரீஸ் ஆஃப் டெலிஷியஸ் ஹார்மோனிக்கோ அல்ஜிப்ரிக் ஃபார்முலா. During his meal, phono-telephonic communication had been set up with Francis. So, அங்க ஈஸி சேர்ல உட்காந்த உடனே ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. பட்டனை பிரஸ் பண்ண உடனே சென்ட்ரல் கான்கிரீட்ல அவருக்கு கனெக்ட் ஆயிடுது. ஆஃப்டர் சோ பிஸி அந்த டே எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா டெலிஷியஸ் ஹார்மோனிகோ அல்ஜிப்ரிக் ஃபார்முலா அப்படின்னா இட்ஸ் மியூசிக்கல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூசிக்கல் நோட்ஸ், அதெல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட, அவங்க ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துருப்போம், அவங்க ஒய்ஃப் கிட்ட மீல் அப்ப அவங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணாங்க போனோ டெலபோனிக் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்சிஸ்ல அதை சொல்றாங்க. அதை கண்டினியூ பண்ணார். When do you expect to get back to Central Poles, dear Edith? Asked Francis Bernard. And the Francis Bernard கேக்குறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, எப்ப நீ வந்து சென்ட்ரல் போலீஸ்க்கு வர போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. I am going to start this moment. Na ipo da start panna pora appdin solrar. By tube or aero train? Tube la vara poriya illa aero train la vara poriya appdin kekkranga. By tube abindrathu enna appdin paathana underground appdin solvaanga liya. Inda soranga paadaya soranga paadila varamaatanga keela vara mari irukum. Andha mari idulla varan solranga. Then you will be here. Eppo inge varuva appdin kekkrar. After 11:59 this evening 11:59 க்கு அப்புறமா வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் டைம்ல, ஓகேங்களா, டைம் வந்து டிஃபர்ஸ் ஆகும், கண்ட்ரி வைஸ் வந்து டைம் டிஃபர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. பாரிஸ் டைம்ல அந்த டைம்க்கு வரும். நோ நோ, சென்ட்ரல் போலீஸ் டைம், பாரிஸ் டைம்ல இந்த டைமுக்கு வந்துருவியா அப்படின்னு கேட்ட, இல்ல இல்ல நான் சென்ட்ரல் போலீஸ் டைம் தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. குட் பை தென் அண்ட் அபோவ் ஆல் த டோன்ட் மிஸ் த டியூப். ஓகே ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூப் இருக்கு இல்லையா அதை வந்து மிஸ் பண்ணிடுற எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல வாரண்டி பஸ் மிஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி அவர் சொல்றாரு. டியூபை மிஸ் பண்ணிட போற அப்படின்னு சொல்றாரு. The submarine tube by which one travels from the Paris in 295 minutes and certainly much performable to the aero trains which only manage 600 miles an hour. So in the submarine tube na in the neer mulgi appdin solluvom liya andha mari oru இதுல வரது எப்படின்னா பிரான்சஸ்ல இருந்து வரதுக்கு 200ல இருந்து 95 மினிட்ஸ் வரைக்குள்ள வர மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து ஏர்பிளைன்ல வந்தோம் அப்படின்னா 600 மைல்ஸ் அண்ட் ஏர், ஒரு அவர்ல அவ்வளவுதான் வர முடியும். அதுக்கான ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா சப்மரீன் இஸ் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிராவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பாத்தோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அண்டர் கிரவுண்ட் அந்த டியூப் மாதிரி அந்த மாதிரி போயிருந்தா சப்மரீஸ் நீர்மூழ்கி கப்பல்ல அந்த மாதிரி போயிருந்தா அந்த இமேஜினேஷன் இல்ல இமேஜ் பண்ணனா இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். Okay, Francis Bennett, very tired after a very full day, decided to take the bath before going to bed. There was always a bath already in the office. He touched the button. The rumbling sound began, got a louder increase. Then one of the doors opened and the bath appeared, glinting along on its rail. So Francis Bernard, he is so tired, so he went to bathroom. So in the bathroom poi avaru na pandarna one of the button ah vandu start pandara, and the start panna udane and the bathroom la enna agudhu, bath abindrathu vandu shower abinvaanga bath nuvaanga, bath indrathu enna solluvom abina bath tub la bath pandrathu, adhavadhu ஹெட் பாத் இல்லாமல் பண்ணுறது, ஷவர்னா ஃபுல்லுக்குமே வந்து குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இவர் பட்டன் ஆன் பண்ண உடனே அது வருது, அந்த சவுண்டு வருது, ரம்பிளிங் சவுண்ட் பிகெயின் காட் லவுடர் இன்க்ரீஸ், அந்த சத்தம் வரும் இல்லையா அந்த மாதிரி சத்தம் வருது. தென் ஒன் ஆஃப் த டோர் ஓப்பன், அங்கேருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, அந்த பேத் அப்பியர்ட் அது அந்த ரூம் வந்து அப்பியர் ஆகுது பார்க்க முடியுது. கிரிண்டிங் அலாங் ஆன் இட்ஸ் ரயில், கிரிண்டிங்னா அந்த சறுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த தண்ணி வருது இல்லை அந்த பாத் வருதுன்னு சறுக்கி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும் எப்போ
பார்த்தீங்கன்னா 2889 இவருடைய ப்ரிடிக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அந்த ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்பவே இயர்லியெல்லாம் இப்போ 2020 வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியில். ஓகே, தேங்க்யூ.